சென்னையிலிருந்து அபுதாபி செல்லும் ஏர் அரேபியா பயணிகள் விமானம் தாமதமாக புறப்பட்டு சென்றதால் பயணிகள் அவதியடைந்துள்ளனர். அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். முழுமையான விவரங்களை செய்தியாளர் பூபாலன் வழங்க கேட்டு பெறலாம். வணக்கம் பூபாலன், இது குறித்தான விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம் வருண்யா. சென்னையிலிருந்து அபுதாபி செல்லும் ஏர் அரேபியா பயணிகள் விமானமானது 4:30 தாமதமாக புறப்பட்டு சென்றதோடு அந்த விமானத்தில் பயணிக்க வந்த 35 பயணிகளை விமானத்தில் ஏற்றாமல் 147 பயணிகளுடன் சென்னையில் இருந்து அபுதாபிக்கு புறப்பட்டு சென்றுவிட்டது. இதனால் அந்த 35 பயணிகளும் சென்னை சர்வதேச விமான நிலையத்துக்குள் அமர்ந்து உள்ளிருப்பு போராட்டம் நடத்துவதோடு அதிகாரிகளிடம் கடும் வாக்குவாதத்திலும் ஈடுபட்டனர். மேலும் சென்னை விமான நிலையத்தில் அதிகாரிகள் அலட்சியம் காரணமாக இந்த 35 பயணிகள் சென்னை விமான நிலையத்தில் தவித்தும் வருகின்றனர். ஏர் அரேபியா ஏர்லைன்ஸ் பயணிகள் விமானமானது அபுதாபியில் இருந்து சென்னைக்கு நேற்று 7:00 வந்துவிட்டு மீண்டும் சென்னை சர்வதேச விமான நிலையத்தில் இருந்து 7:45 அபுதாபிக்கு புறப்பட்டு செல்லும். நேற்று அந்த விமானத்தில் சென்னையில் இருந்து அபுதாபிக்கு செல்வதற்கு 182 பயணிகள் பயணிக்க இருந்தனர். மேலும் அவர்கள் அனைவரும் நேற்று மாலை 4:30 சென்னை சர்வதேச விமான நிலையத்திற்கு வந்துவிட்டு பாதுகாப்பு சோதனைகள் உள்ளிட்ட அனைத்து விதமான சோதனைகளை முடித்துவிட்டு விமானத்தில் ஏறுவதற்கு தயாராக சென்னை சர்வதேச விமான நிலையத்தில் காத்திருந்தனர். இந்த நிலையில் ஏர் அரேபியா ஏர்லைன்ஸ் விமானம் நேற்று 7:00 சென்னையில் தரையிறங்க வேண்டிய விமானம் அந்த நேரத்தில் சென்னை விமான நிலையம் பகுதிகளில் சூறைக்காற்றுடன் மழை பெய்து வந்தது காரணத்தினால் விமானம் சென்னையில் தரையிறங்காமல் பெங்களூருக்கு திருப்பி அனுப்பப்பட்டது. மேலும் அந்த விமானம் சென்னையில் தரையிறங்காமல் பெங்களூருக்கு திருப்பி அனுப்பப்பட்டுள்ள அந்த தகவலையும் பயணிகளுக்கு தெரிவிக்காமல் அது பற்றி அறிவிப்பும் கொடுக்கவில்லை என்றும், ஆனால் விமானம் தாமதமாக புறப்பட்டு செல்லும் என்று மட்டும் அறிவிப்பு மட்டும் கொடுத்திருந்தார்கள். இந்த நிலையில் இந்த விமானத்தில் அபுதாபிக்கு வேலைக்கு செல்லும் 5 பெண்கள் உட்பட 35 பேர் ஒரு குழுவாக அமர்ந்திருந்தனர். மேலும் மற்ற பயணிகள் தனியாக இருந்த நிலையில் இதற்கு இடையே நள்ளிரவு 12:00 ஆகியும் பயணிகளை விமானத்தில் ஏற்றுவதற்கு அழைக்கவும் இல்லை என்றும், இதையடுத்து இந்த 35 பயணிகள் ஏர் அரேபியா ஏர்லைன்ஸ் போய் கேட்டபோது உங்களோடு சேர்ந்த மற்ற பயணிகள் அனைவரும் விமானத்தில் வந்து ஏறி அமர்ந்து விட்டார்கள் என்றும், நள்ளிரவு 12:18 விமானம் சென்னையில் இருந்து அபுதாபிக்கு புறப்பட்டு சென்று விட்டது என்றும், நீங்கள் இப்போது வந்து கேட்பதை 1 மணி நேரத்திற்கு முன்னதாகவே வந்து கேட்டிருக்க வேண்டும் என்றும், இனிமேல் எதுவும் செய்ய முடியாது என்றும் தெரிவித்தனர். மேலும் உங்கள் போர்டிங் கேன்சல் ஆகிவிட்டது என்றும், நீங்கள் முறைப்படி ரீஃபண்ட் வாங்கிவிட்டு மீண்டும் புதியதாக டிக்கெட் முன்பதிவு செய்து வேறு விமானத்தில் பயணம் செய்யுங்கள் என்று விமான நிலைய அதிகாரிகள் அலட்சியமாக கூறியிருந்தார்கள். இதனால் அதிர்ச்சி அடைந்த இந்த 35 பயணிகளும் சென்னை விமான நிலையத்திற்குள் அமர்ந்து உள்ளிருப்பு போராட்டம் நடத்தி கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் சென்னை விமான நிலைய அதிகாரிகள் பாதுகாப்பு அதிகாரிகள் பயணிகளை சமாதானம் செய்கின்றனர். இதனால் சென்னை விமான நிலையத்தில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. மேலும் இந்த விமானம் நேற்று 7:45 போக வேண்டிய விமானமானது நள்ளிரவு 12:18 4:30 தாமதமாக சென்னையில் இருந்து புறப்பட்டு சென்றுள்ளது. மேலும் இந்த 4:30 தாமதம் பற்றி பயணிகளுக்கு எந்த விதமான அறிவிப்பும் செய்யவும் இல்லை. மேலும் போர்டிங் பாஸ் வாங்கிய 35 பயணிகள் விமானத்தில் வந்து ஏறவில்லையே ஏன் என்று விமான ஊழியர்களும் இந்த பயணிகளை தேடவும் இல்லை. இது பற்றி இந்த பயணிகள் விமான நிறுவன அதிகாரிகளை கேட்டபோது ஏதோ எங்கள் தரப்பில் தவறு நடந்துவிட்டது என்றும், ஆனால் இனிமேல் இந்த இதுபோல் எதுவும் தவறு செய்வதற்கு என்றும் எதுவும் இல்லை என்று கூறினார்கள். ஆனால் இந்த 35 பயணிகளும் நாங்கள் விமான நிலையத்தை விட்டு வெளியேற மாட்டோம் என்று கூறி அந்த விமான நிறுவன உயர் அதிகாரிகள் சென்னை விமான நிலைய அதிகாரிகளிடம் சென்னை விமான நிலையத்தில் போலீஸ் ஆகியோரிடம் புகார் செய்திருப்பதும் குறிப்பிடத்தக்கது வருண்யா. பூபாலன், விவரங்களுக்கு நன்றி.